ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக் டு சயின்ஸ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோக்காட் லீஃப் இதை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா சார் நான் டோட்டலாக சிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இதில் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஃபோர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏதாவது டைகாட் ரூட்டு டைகாட் ஸ்டெம்மு மோனோகாட் ரூட்டு மோனோக்காட் ஸ்டெம்மு நாலு ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் டைகாட் அண்ட் மோனோகாட்டோட லீஃப் பார்க்க போகிறோம் ஓகேவா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப் அதர்வைஸ் கால் டார்சி வென்ட்ரல் லீஃப் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோமா டார்சி வென்ட்ரல் லீஃப்னு நம்ம சொல்கிறோம் ஏன் இதுக்கு பேர் டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லீஃப்ன்றது என்ன ஸ்ட்ரக்சர் இட் இஸ் அ ஃப்ளாட் அண்டு ஸ்ட்ரக்சர் நம்ம ரூட்டு ஸ்டெம் இதெல்லாம் பார்த்தா என்ன ஸ்ட்ரக்சர் சர்க்குலராக இருக்கும் இல்லையா சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் பட் லீஃப் அப்படின்றது பார்த்தோம்னா ஃப்ளாட் அண்டாக இருக்கும் அப்போ ஃப்ளாட் அண்டாக இருந்தால் இதோட லேயர் எத்தனை இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் லேயர் டூ லேயர்ஸ் இருக்கும் அப்பர் அண்ட் லோயர் அப்படின்னு டூ லேயர்ஸ் இருக்குமா ஸோ இந்த டூ லேயர்ஸில் இருக்க டிஷ்யூஸும் ஒன்னோட ஒன்று எப்படி இருக்குமா டிஃபராக இருக்கும் அதாவது டிஸ்சிமிலராக இருக்கும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காது அதுக்கு பேர் தான் என்னென்னா டார்சி வென்ட்ரல் லீஃப் டார்சல் சைடும் வென்ட்ரல் சைடும் வேற வேறு டிஷ்யூஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ அதனால் டைகாட் லீஃப் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டார்சி வென்ட்ரல் லீஃப் சோ அது ஏன் அப்படி சொல்கிறோன்றதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ अगेन நம்ம டயக்ராம் வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் லீஃப்ன்றது என்ன ஸ்ட்ரக்சர் ஃபிளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்போ ஃபிளாட் ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்ச்சர்னா எத்தனை எபிடாமஸ் இருக்கும் ரெண்டு எபிடோமிஸ் இருக்கும் அப்பர் சைடில் ஒரு எபிடோமிஸும் லோயர் சைடில் ஒரு எபிடோமிஸ் இருக்கும் ஸோ அப்பர் எபிடோமிஸ் அண்ட் லோயர் எபிடோமிஸ் ஸோ அப்பர் எபிடோமிஸ் ஃபஸ்ட்டு அப்பர் எபிடோமிஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற லேயர் தான் என்னது அப்பர் எபிடோமிஸ் இது அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடோமிஸ்னாலே என்ன தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஓகே ஸோ த அப்பர் எபிடோமிஸ் திஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் லீஃப் அண்ட் தென் இட் இஸ் மேட் பை

கியூட்டிகல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நம்ம பாத்திருக்கோம் இல்லையா எபிடோமிஸ்க்கு மேல ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயருக்கு பேரு தான் என்னது கியூட்டிகல் இங்க பாருங்க எபிடோமிஸ் அப்படின்றது கிரீன் கலர்ல இருக்கிற அந்த பேரல் ஷேப் செல்ஸ் அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கா அதுக்கு மேல இருக்கிற லேயருக்கு பேரு தான் என்னன்னா க்யூடிக்கல் ஓகேவா சோ கியூடிக்கல் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு அதே போல இங்க ஸ்டொமேட்டா அப்படின்னு பாத்தோம்னா ரொம்ப லெஸ்ஸின் தான் இருக்கு அப்பர் எபிடோமிஸ்ல ஸ்டொமேட்டா எப்படி இருக்கு கம்மியாதான் இருக்கு ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லோயர் எபிடோமிஸ் கீழே இருக்கிற லேயர் தான் என்னது லோயர் எப்பிடோமிஸ் ஸோ லோயர் எபிடோமிஸ் ஆல்சோ சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன் கைமாட்ட செல்ஸ் வித் தின் கியூட்டிக்கல் நம்ம அப்பரோட கம்பேர் பண்ணும்போது லோயரில் எப்படி இருக்குது கியூட்டிக்கல்ன்றது கொஞ்சம் திக்காக இருக்கு சாரி தின்னாக இருக்குது ஓகே ஸோ இப்போ இதில் ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டொமேட்டோட கவுண்டிங் அதிகமாகவே இருக்கும் பாருங்க அப்பர் எபிடோமிஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டொமேட்டா இங்கே பாருங்க ஸ்டொமேட்டா நமக்கு நல்லாவே தெரியும் இட் இஸ் அ ஹ ஹோல் இட் இஸ் அ ஹோல் இது ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் தான் அது வழியாக என்ன ஆகும் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடக்கும் அதே போல் வாட்டர் எவாபரேஷன் எது வழியாக தான் நடக்கும் இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்கும் இங்கே பாருங்கள் ஸ்டொமேட்டா எத்தனை ஸ்டொமேட்டா இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு அடுத்து இங்கே ஒன்று இருக்குது ஸோ இப்போ மூணு ஸ்டொமேட்டா நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அப்பர் எப்படாமிஸோட கம்பேர் பண்ணும்போது லோயர் எபிடாமிஸில் டொமேட்டோட கவுண்டிங் அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் இது வழியாக தான் நடக்கும் அண்ட் அஸ் வெல் அஸ் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் பை திஸ் ஸோ அப்பர் எப்பிடமிஸ்னால் என்ன லோயர் எபிடாமஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் அப்பர் எப்பிடாமிஸில் அதுவும் சிங்கிள் லேயர் தான் கீழே இருக்கிறதும் சிங்கிள் லேயர் தான் அதுவும் பேரன் கைமாட்ட செல் இதுவும் பேரன் கைமாட்ட செல்ஸ் பட் அங்கே என்ன இருக்கும் டொமேட்டோட கவுண்டிங் கம்மியாக இருக்கும் இங்கே டொமேட்டோட கவுண்டிங் அதிகமாக இருக்கும் ஓகே அதே போல் இந்த ஸ்டொமேட்டா எதுக்கு யூஸ் ஆகுது இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்சேஞ்ச் த கேஸஸ் அண்ட் யூஸ்டு டு எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மீசோஃபில் மீசோஃபில் நத்திங் பட் இங்கே மேலே ஒரு எபிடோமஸ் கீழே ஒரு எபிடோமஸ் இருக்கா இந்த ரெண்டு எபிடோமஸ்க்கும் மிடில் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னென்னா மீசோஃபில் த டிஷ்யூ பிரசன்ட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் எபிடோமஸ் இட் இஸ் கால்டு மீசோஃபில் இது நமக்கு ஒரு புக் பேக் கொஷின் ஓகேவா ஸோ இப்போ இந்த மீசோஃபில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டு லேயர்ஸ் இங்கே பாருங்கள் மேலே ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூ இருக்கு கீழே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா சோ அப்ப அந்த மேலே இருக்கிற லேயர் இதுக்கு பேர் என்னன்னா பாலிசைடு பாரன்கைமா இது எப்படி இருக்கு நல்லா எலாங்கேட்டடா இருக்கு இருக்கா இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடோமஸ் எபிடோமஸ்க்கு கீழேயே இருக்கு இதோட செல்ஸ் எப்படி இருக்கு எலாங்கேட்டடா இருக்கு இதில் என்ன இருக்குன்னா மோர் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அங்க பாருங்க புள்ளி புள்ளியா இருக்கதா அதெல்லாம் என்னது chloroplast மோர் நம்பர் ஆஃப் chloroplast are present அண்ட் இங்கே இன்ட்ரஸர் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அண்ட் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டேக்ஸ் ப்ளேஸ் இந்த ஃபோட்டோசிந்தசேஸ் ஃபோட்டோசிந்தசேஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா க்ளோரோபிளாஸ்ட் இங்கே நிறையா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி பேரன் கைமா இந்த பாலிசைடுக்கு பேரன் கைமாவுக்கு அடுத்திருக்கிற லேயர் தான் என்னது ஸ்பான்ஞ்சி பேரன் கைமா இது எப்படி இருக்கும் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படின்னு பார்த்தா ஸ்பெரிக்கலாக இருக்கும் ஆறு ஓவலாக இருக்கும் ஸ்பெரிக்கலாக இருக்கும் இல்லைனா எப்படி இருக்கும் ஓவலாக இருக்கும் ஸ்பெரிக்கல்னால் எப்படி சர்க்குலர் பால் மாதிரி இருக்கிறதா என்னது ஸ்பெரிக்கல் இல்லைன்னா ஓவலாக இருக்கும் ஓகேவா ஸோ இது அதோட அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரெகுலராக இருக்கும் இங்கே பாருங்கள் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கா நம்ம சைடு பாருங்கள் லைனாக அடிக்க வச்ச மாதிரி இருக்குது ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது ஆனால் இதோட அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள் அங்கங்கே அங்கங்க இருக்குது அதே போல் இன்றர் சில ஸ்பேஸுன்றதும் அதிகமாக இருக்குது ஓகே இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடக்குது ஓகேவா பட் இந்த குளோரோபிளாஸ்டோட கவுண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம பாலிசைடோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பாஞ்சில குளோரப்ளாஸ்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது ஏன் கம்மியாக இருக்குது நம்ம லீஃபை வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க அதில் அப்பர் எபிடோமிஸ் லோயர் எபிடோமிஸ் இருக்குது இப்போது லீஃபோட அப்பர் சைடுக்கு சன்லைட் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குமா லோயர் சைடுக்கு சன்லைட்டோட எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குமா ஒரு ட்ரீயை இமேஜின் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு சின்ன ஒரு செடியை இமேஜின் பண்ணிக்கோங்க அதில் லீஃப்ஸ் நிறைய இருக்குது சன்லைட்டோட எக்ஸ்போசர் லீஃபோட அப்பர் சைடுக்கு அதிகமாக இருக்குமா லோயர் சைடுக்கு அதிகமாக இருக்குமா அப்சல்யூட்லி மேலே தான் அதிகமாக சன்லைட்டோட எக்ஸ்போசர் இருக்கும் அப்போது அங்கே ஃபோட்டோஸ் இந்த அங்கே தான் அதிகமாக நடக்கணும் இல்லையா ஸோ சன்லைட் அதிகமாக அங்கே தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அதனால் அப்புறம் எப்படி நம்ம இருக்கிற பாலிசைடு பேரன் கை மேலே அதிக அளவில் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ப்ரெசண்ட் ஆயிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம வாஸ்குலார் பண்டிலுக்கு போகலாம் வேஸ்குலார் பண்டில் ஸோ இது எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கும் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த மிட்ரிப் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த மிட்ரிப்பு ஓகே மிட்ரிப் ரீஜனில் வேஸ்குலர் பண்டில் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸோ இது என்ன டைப் ஆஃப் வேஸ்குலர் பண்டில் பார்த்தா கன்ஜாயின் கொள்ளேட்ரல் அண்ட் க்ளோஸ்டு கன்ஜாயிண்டாக இருக்குது கொள்ளேட்ரலாக இருக்குது அண்ட் க்ளோஸ்டாக இருக்குது ஓகேவா இது நமக்கு என்னன்றது எக்ஸ்பிளனேஷன் நமக்கு நல்லாவே தெரியும் கன்ஜாயின்னா என்ன கொள்ளேட்ரல்னா என்ன க்ளோஸ்டு என்ன என்ன ஓப்பன்னா என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஸோ இது நம்ம நிறையா இதில் நம்ம படிச்சுட்டோம்

ஸோ ஒவ்வொரு வேஸ்குலார் பண்டில் ஜைலம் லைங் டூவோட்ஸ் த அப்பர் எபிடோமிஸ் ஜைலம் எப்படி எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்குதான் அப்பர் எபிடோமஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு ஃபுளோயம் டூவோஸ் த லோயர் எபிடோமிஸ் இங்கே பாருங்கள் ஜைலம் டுவோர்ட்ஸ் த அப்பர் எபிடோமிஸ் ஃப்ளோயம் டூவோட்ஸ் த லோயர் எபிடோமஸ் இதுதான் வேஸ்குலார் வேஸ்குலர் பண்டில் இங்கே பித்து பெரிசைக்கிள் எண்டோடோமிஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இது எதுவுமே இருக்காது ஓகேவா இவ்வளோ தான் லீஃப் ஸோ டைகான்ட் லீஃப் வரைக்கும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது டார்சி வென்ட்ரல் டார்சி வென்ட்ரல்னா மேலையும் கீழேயும் பார்க்க அந்த டிஷ்யூஸ் எப்படி இருக்கும் டிசிமிலராக தான் இருக்கும் சிமிலராக இருக்காது அதே போல மீசோஃபில்ன்றது மிடில் இருக்கிற போர்ஷன் இதுல ரெண்டு இருக்கு பாலிசைடு பரன் கைமா ஸ்பாஞ்சி பேரன் கைமா பாலிசைடு பேரன் கைமா எலாங்கேட்டர் செல்லா இருக்கும் என்ற செல்ல ஸ்பேஸ் இருக்காது குளோரோபிளாஸ்ட் அதிகமா இருக்கும் ஸ்பாஞ்சி பேரன் கைமான்னு எடுத்தா இது ஸ்பெரிகல் ஷேப்ல இருக்கும் ஓவலாக இருக்கும் அரேஞ்ச்மெண்ட் இர்ரெகுலராக இருக்கும் இங்கே என்ன இருக்கும் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது கவுண்டிங் கம்மியாக இருக்கும் அண்ட் அஸ் அஸ்வஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேசேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் ஆகுது ஸோ வேஸ்குலர் பண்டில் அப்படின்னு எடுத்தால் வேஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குது இது நல்லா லார்ஜராக இருக்குது இது கன்ஜாயிண்ட்டு கொல்லேட்ரல் க்ளோஸ்டு வேஸ்குலர் பண்டில் இட் இஸ் சரவுண்டட் அ சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன் கைமாட்ட மாட்ட ஷீத் அதுக்கு பேர் என்னென்னா பண்டில் ஷீத் இவ்வளோதான் டைகாட் லீஃப்ன்றது ஓகேவா

அப்பர் எபிடாமஸ் கீழே இருக்கிறதும் லோயர் எபிடாமஸ்க்கு மேலே இருக்கிற அந்த ரெண்டு டிஷ்யூவும் வேற வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் அப்போ இங்கே ஐசோபைலேட்டல்னா என்னவா இருக்கும் அந்த பிட்வீன்ல இருக்கிற செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்பர் சைடு லோயர் சைடுல இருக்கிற டிஷ்யூஸ் எப்படி இருக்கு சேம் சிமிலர் அதுதான் வந்து ஐசோ பைலேட்ரல் லீஃப் அதுக்கு பேர் என்னது ஐசோ பைலேட்ரல் லீஃப் மீசோஃபில் டிஃப்ரென்சியேஷன் இருக்காது தர் இஸ் நோ டிஃப்ரென்சியேஷன் இன் த மீசோஃபில் இங்கே பேலிசைடு கைமா ஸ்பாஞ்சி பேரன் கைமா அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இருக்காது அதுதான் என்னது ஐசோ பைலேட்ரல் லீவ்ஸ் ஓகேவா இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்க்கலாம் இங்கேயும் எப்படி இருக்கும் எபிடோமஸ் அப்பர் எப்பிடாமஸ் லோயர் எபிடோமஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்பர் எபிடாமஸ் அண்ட் லோயர் எப்டோமஸ் இட் இஸ் மேட் பை சிம்பிள் பேரன் கைமாட்டசில்ஸ் செல்ஸ் இது ஆஸ் யூஷுவல் இங்கேயும் என்ன பிரசண்ட்டாக இருக்குது கியூட்டிக்கல்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அங்கேயும் கியூட்டிகள் இருந்தது இங்கேயும் கூட்டுக்கள் இருந்தது ஓகேவா அதே போல் இந்த ஸ்டொமேட்டா அப்படின்றது ப்ரெசன்ட் போத் சைடு அப்பர் எபிட்டோமிஸ்லேயும் லோயர் எபிட்டோமிஸ்லேயும் மோர் ஓவர் சேமாக இருக்குது பட் நம்ம டயக்காட் லீஃபில் என்ன பார்த்தோம் அப்பர் எபிட்டோமிஸில் அதிகமாக ஸ்டொமேட்டா இல்லை லோயர் எபிடோமிஸில் தான் அதிகமாக இருந்துச்சு இல்லையா பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோயர் எபிடோமிஸ் ரெண்டுலேயுமே ஸ்டொமேட்டா அப்படின்றது ப்ரெசென்டாக ஆயிருக்கு அப்பர் எபிட்டோமிஸில் அங்கங்கே ஒரு சில செல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா லார்ஜராக இருக்கும் இங்கே பாருங்கள் செல்ல விட அங்கங்க செல்ஸ் எப்படி இருக்கு நல்லா பெருசா இருக்கா அந்த செல்லுக்கு பேர் என்னென்னா புள்ளி ஃபார்ம் செல்ஸ் வாட் இஸ் இட் புல்லி ஃபார்ம் செல்ஸ் ஸோ இந்த புள்ளி ஃபார்ம் செல்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிளெக்சிபிலிட்டி இப்போ இந்த மோனோகாட் லீஃப்ன்றது யூஸ்வலாக நான் முன்னாடியே நான் சொன்னேன் கிராஸ் ஐட்டம்னு எல்லாமே இதில் ஒரு மோனோகாட்ல வரும்னு இப்போ நம்ம சிம்பிளா வந்து சுகர் கேனோட லீஃப் எடுத்துக்கலாம் அந்த லீஃப் எப்படி இருக்கும் மாங்காய் மாங்காய் இலை மாதிரியோ கொய்யா இலை மாதிரியோ சின்ன சின்னதாக இருக்குமா நல்லா நீளமா ரிப்பன் மாதிரி இருக்கும் இல்லையா இல்லை நீங்கள் தென்னை மரத்தோடைய எடுத்துக்கோங்க வேறு எது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் சுகர் கேனு மெய்ஸு ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா லீஃப் லீஃப் எப்படி இருக்கும் நல்லா நீளமா இருக்கும் ஸோ அப்போ காத்துல அது என்ன ஆகிட்டே இருக்கும் நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த லீஃப்க்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா அதில் என்ன இருக்கணும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி ஃபார்ம் செல்ஸ் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு மீசோஃபில் பார்க்கலாம் மியூசோஃபில்னா என்னது த டிஷ்யூ தட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் எபிட்டோமிஸ் அப்பர் எபிட்டோமிஸ்க்கும் லோயர் எபிடோமிஸ்க்கும் மிடில் பிரசன்ட் ஆகிருக்கிற இந்த டிஷ்யூக்கு பேர் தான் என்னது மீசோஃபில் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் பட் இங்கே மியூசோஃபில் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கா நோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் த பீஸோஃபில் ஓகே இங்கே பேலிசைடு பேரன் கைமானோ ஸ்பாஞ்சி பேரன் கைமானோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது ஸோ இந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னா இர்ரெகுலர்டி அரேஞ்சுடு வித் இன்ட்ரஸெல்லார் ஸ்பேஸ் இன்ட்ரஸெல்லார் ஸ்பேஸ் இருக்கும் இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேவா இந்த மேனரில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும்னு நம்ம எதையும் சொல்ல முடியாது அதே போல் இந்த செல்ஸில் என்ன அதிகமாக இருக்குது க்ளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஓகேவா ப்ரெசென்ட் ஆயிருக்கு மீசோஃபில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது மீசோஃபில்ல இங்கே டிஃபரன்ஷியேஷன் கிடையாது என்னது பாலிசைடு பாரன்கைமா கைமா ஸ்பான்ஜி பேரன் கைமானு எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் கிடையாது ஓகேவா ஸோ இதில் எல்லா செல்லுமே ஒரே தான் இருக்குது இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு வித் இன்ட்ரெஸ்ட் எல்லார் ஸ்பேசஸ் ஓகேவா இது எல்லாமே என்னது என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது இல்லை எல்லாத்துலயும் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வாஸ்குலர் பண்டில் போகலாம் வேஸ்குலார் பண்டில் இட் இஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் வேஸ்குலார் பண்டில் ஆர் பிரசென்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேஸ்குலார் பண்டில் ஏன் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேஸ்குலார் பண்டில் சொல்கிறோம் இப்போ நீங்கள் இப்போ தென்னை மரத்தோட அந்த லீஃபே எடுத்து பாருங்கள் கோக்கனட் லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பேர்லல் வீனேஷன் அப்படின்றது தான் இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம லோயர் க்ளாஸில் படிச்சிருக்கோம் ரெட்டிகுலேட் வீனேஷன் பேர்லல் வீனேஷன் ஸோ அந்த பேர்லல் வீனேஷன்னா அந்த வெயின் ஒவ்வொரு வெயின்லேயுமே என்ன இருக்கும் ஒவ்வொரு வேஸ்குலார் பண்டில் இருக்கும் ஸோ வேஸ்குலர் பண்டிலோட நம்பர் அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ ஏன்னா இங்கே வெயின்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஓகே ஸோ சம் விச் ஆர் ஸ்மால் அண்ட் சம் ஆர் லார்ஜ் ஓகே மேபி நான் மிடில் இருக்கிற இதெல்லாம் எப்படி இருக்கலாம் கொஞ்சம் லார்ஜாக இருக்கும் கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்மாலாக இருக்கும் ஸோ சம் வேஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் லார்ஜ் சம் ஆர் ஸ்மால் ஸோ ஒவ்வொரு வேஸ்குலார் பண்டிலும் என்ன பண்ணுதுன்னா பேரன் கைமாட்டஸ் பண்டில் ஷீத்தால் என்ன இருக்குது கவர் ஆகிருக்கு இங்கேயும் பாருங்கள் பண்டில் ஷீட் இருக்கா நம்ம அங்கேயும் பண்டில் ஷீட் பார்த்தோமா ஸோ வேஸ்குலார் பண்டில் சுற்றி ஒரு சிங்கிள் லேயரில் பேரன் கை செல்லு இருக்கும் அதுக்கு பேர் என்னது பண்டில் ஷீத் இங்கே எண்டோடமிஸ் சொல்லிடாதீங்க இங்கே எண்டோடமிஸோ கார்டெக்ஸோ பித்தோ எதுவுமே கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் இந்தியும் இந்த வேஸ்குலார் பண்டிலும் என்ன டைப் ஆஃப் வேஸ்குலர் பண்டில் கன்ஜாயின் கொள்ளேற்றல் க்ளோஸ்டு கன்ஜாயிண்ட் கொள்ளேட்ரல் க்ளோஸ்டு

டிஸ் இருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டியேட்டடாக இருக்கும் அதுதான் இது என்னன்னு சொல்கிறோம் டார்சி வெண்ட்ரல் ஐசோபைலேட்ரல்னால் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும் அதான் என்னது ஐசோபைலேட்ரல் ஸோ இப்போ மீசோஃபில் அப்படின்னு எடுத்தோம்னா டைகாட் டைகாட்லிஃபில் மீசோஃபில் எப்படி இருக்கும் இட் இஸ் டிஃப்ரெண்டியேட்டட் இன்ட்டு பேலிசைடு அண்ட் ஸ்பாஞ்சி அங்கே ரெண்டு டைப் ஆஃப் பேலிசைடு ரெண்டு டைப் ஆஃப் மீசோஃபில்ன்றது ப்ரெசண்ட் ஆகிருச்சு மீசோஃபில்னா என்னது இந்த டிஷ்யூ பிரசென்ட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் எபிட்டோமிஸ் அப்பர் எபிடோமிஸ்கும் லோயர் எபிட்டோமிஸ்கும் பிட்வீனில் இருக்கிறதா என்னது மீசோஃபில் ஸோ அந்த மீசோஃபில் பாலிசைடாவும் ஸ்பான்ஜியாகவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருந்துச்சுன்னா அது டைகாட்லீஃப் அங்கே எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இல்லைன்னா அது என்னது மோனோகாட்லீஃப் அங்கே இருக்கிற மோ மீசோஃபில் இருக்கிற எல்லா செல்ஸும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளோதான் வந்துட்டு லீஃப் ஸோ லீவ் டாபிக் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இருந்து இதோட வந்து அனாட்டமி கிளாஸ் அப்படின்றது முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம் இருந்து ஸோ ஃபிசியாலஜியில் ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம் அடுத்து மைட்டோகான்ரியா பார்க்க போகிறோம் ஸோ பிளாஸ்டிகோட ஃபங்க்ஷன் என்ன ஸ்ட்ரக்சர் என்ன அதே போல் அது ஃபோட்டோ செந்தசஸ் எப்படி பண்ணுது ஃபோட்டோஸ் அந்த அதில் இருக்க ஸ்டெப்ஸ் என்ன இது உட ஒரு கிளாஸ் அடுத்தது என்னது மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகான்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் என்ன அதோட ஃபங்க்ஷன் என்ன அது எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணுது ஸோ பிளாஸ்டிக் எந்த டை எதில் வரும் அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் எந்த ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி ஃபோட்டோசிந்தசிஸ் இதே மைட்டோ கண்ட்ரியாக எதில் வருது ரெஸ்பிரேஷனில் வருது இன்னும் ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் இந்த ரெண்டு கிளாஸில் நம்ம இந்த லெசன் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த டயக்ராம்லாம் நீங்கள் போட்டு பார்த்துருங்க நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் டெய்லியும் அண்ணனுக்குரிய டயக்ராம் அண்ணனுக்கு நீங்கள் வரைஞ்சு பாருங்கள் இது எக்ஸாக்டாக நீங்கள் வரைஞ்சி பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ ஈஸியாக நீங்கள் வரைஞ்சு பார்க்கலாம் ஸ்கூலில் வந்துட்டு அது ரஷ் அப் ஆகிட்டு உங்களுக்கு வரைய தெரியாமல் கடைசி வரைக்கும் நீ இதை விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக நீ இப்போ இருந்தே என்ன பண்ணுங்கள் வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அது வரைஞ்சிடலாம் இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஈஸியாக நம்ம வரைஞ்சிடலாம் பட் ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட்டு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ அல் சி யூ த நெக்ஸ்ட் கிளாஸ் யூ பாய்